அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்னைக்கு கலக்கல் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பிரியாணி. மீன் பிரியாணிக்கு எப்பயுமே வந்து நல்ல துண்டு மீனாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மீன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மீனை பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேசாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன். அந்த வஞ்சிரம் மீனில் நல்லா அந்த மசாலாவை கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நான் மீனை பொரிச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ண வேணாம், ஹாஃப் குக் பண்ணால் போதும். பாதி வேக்காடு இருந்தால் போதும். நம்ம பிரியாணியில் போட்டும் வேக வைக்க போகிறோம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பிரியாணி தாளிக்க போகிறேன். நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் பிரியாணி வைக்க போகிறேன். குக்கரில் நெய் விட்டுக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை வதக்கிட்டேன். இது கூட கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறேன். நான் இன்னைக்கு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் அளந்துக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதும். தண்ணி கொதிச்சோடனே நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை இது மேலே வச்சுக்கலாம். மீதி உள்ள அரிசியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ரொம்ப கலந்து விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். குக்கரை மூடி விசில் வச்சுருங்க. சிம்மிலேயே வச்சு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம விசில் எதுவும் விட போகிறதில்ல. ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சு 10 நிமிஷம் விட்டுட்டோம். ஆவி போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான குயிக்கான ஃபிஷ் பிரியாணி ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.